Hi friends, in the video நாம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க எஸ்பி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பத்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கேஒய்சி. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன ப்ரூஃப் வாங்குவோம், என்னென்ன ஐடி நம்ம வாங்குவோம், அதை பத்தி. இது கேஒய்சியில பார்த்தீங்கன்னாக்கா மூணு கேட்டகரிஸ் இருக்கு. மூணு கேட்டகரிஸ், லோ ரிஸ்க் கேட்டகரி, மீடியம் ரிஸ்க் கேட்டகரி, ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிமிட் எவ்வளோ, எவ்வளோ அமௌண்ட் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, டோட்டலாக அவங்களோட மெச்சூரிட்டி எவ்வளோ வாங்குவாங்க, இதை பொறுத்து நாம் அவங்கக்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் ப்ரூஃப் வாங்குவோம். இந்த கேட்டகரிக்கான லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 1 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் இருக்கவங்கள லோ ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவங்களுக்கான சிப் கிரியேட் பண்ணும்போதே அதில் நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம். 1 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்கனாக்கா அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ் வாங்குவோம், ஐடி ப்ரூஃப் வாங்குவோம், ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்குவோம். இதுவே 50,000க்கு மேலே போகுது அப்படின்னாக்கா அடுத்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்கள்ட்ட ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இது கூடவே பேன் கார்டு ஒன்று வாங்குவோம். பேன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி வாங்குவோம். அந்த 10 லட்சம் ரூபாய் தாண்டி போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரி, அதில் வருவாங்க. 10 லட்சம் ரூபாய் தாண்டி போச்சுனாக்கா இதில் ஆல்ரெடி சொன்ன எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு அது கூடவே சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, அந்த ஃபண்டு எங்கேருந்து வந்தது, எதன் மூலமாக வந்தது, ஏதாவது மெச்சூரிட்டியில் வந்ததா, இல்லை அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் வந்ததா, இல்லை அக்ரிகல்ச்சரில் வந்ததா, எதில் வந்தது அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு, அதுக்கான டாக்குமெண்ட் வாங்குவோம். ஸோ கேஒய்சியில் மூணு கேட்டகரி இருக்குது, லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க்கு. லோ ரிஸ்க் அப்படிங்கிறது 1 to 50,000, மீடியம் ரிஸ்க் அப்படிங்கிறது 50,000லேருந்து 10 லேக் வரைக்கும், ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது எபோவ் 10 லேக் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அடுத்தது சால்னா என்னென்னு பார்ப்போம். சர்வீஸ் அவுட்லெட். இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷனில் எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும், ஹெட் ஆஃபீஸாக இருந்தாலும் சப் ஆஃபீஸாக இருந்தாலும் அது ஒரு சால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்வீஸ் அவுட்லெட் ஐடென்டிஃபைடு நம்பர் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும். அடுத்தது சிஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல். ஒருத்தர் மேலே சொன்ன மாதிரி அந்த கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபீட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுப்போம், 9 டிஜிட்டில். இதுதான் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் அப்படிங்கிறது. இதில் அவரோட அட்ரஸ் இருக்கும், அவரோட மொபைல் நம்பர் இருக்கும், அவரோட பேன் நம்பர் இருக்கும், அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு தடவை ஒரு சிப் கிரியேட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த சிப்பை வச்சு அவருக்கு தேவையான எல்லா அக்கௌண்ட்ஸையும் ஆரம்பிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில். இதுதான் சிப், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் அப்படிங்கிறது. அடுத்தது அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எவ்வளவு மினிமம் அமௌண்ட் தேவை, சப்சிக்வெண்ட்டாக எவ்வளவு அதில் டெபாசிட் பண்ணலாம், இதை பற்றி பார்க்கலாம். இதில் எஸ்பிஐ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கிறதுக்கு 500 ரூபா வேணுங்க, மினிமம் 500. 500 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் போடலாம், பட் மல்டிபிள் ருபீஸாக இருக்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் ருபீஸ், பைசாவில் இருக்கக்கூடாது, இது மட்டும்தான். அடுத்து சப்சிக்வெண்ட்டாக எஸ்பிஐயில் டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட்னு வரும்போது 10 ரூபாய்க்கு மேலே இருக்கலாம், விட்ராயல்னு வரும்போது 50 ரூபாய்க்கு மேலே இருக்கலாம், 50 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் விட்ராயல்னு எடுக்கும்போது ஆஃப்டர் விட்ராயல்னு பார்க்கும்போது 500க்கு கீழே அமௌண்ட் குறையாமல் பார்த்துக்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் ருபீஸ் கிடையாது இப்போ, அது மட்டும்தான். அடுத்தது ஆர்டி பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாங்கிறது மினிமம், 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பட் 10 ரூபாயோட மல்டிபிள்ஸாக இருக்கணும், 110, 120, 130, 150, 200, 250 இப்படி இருக்கலாம், 5 ரூபீஸ்லாம் அதில் வரக்கூடாது, இது மட்டும்தான். ஆர்டியில் சப்சிக்வெண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன டெனாமினேஷன் ஆரம்பிக்கிறோமோ அதே டெனாமினேஷனில் ஒவ்வொரு மாதமும் போட்டுக்கிட்டு வரணும், அவ்வளவுதான். டிடி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம்ங்கிறது 1000 ருபீஸு, அதுக்கு மேலே போகிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, 1100, 1200. ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறதுனால சப்சிக்வெண்ட் டெபாசிட் பற்றி இதில் பேச்சு இல்லை. அடுத்து எஸ்எஸ்ஏ. எஸ்எஸ்ஏங்கிறது மினிமம்ங்கிறது 250 ரூபா, அதுக்கு மேலே போனாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 50, 250, 300, 350, 500, 1000 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். சப்சிக்வெண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 50, 50, 100, 150 இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம், போடலாம். பிபிஎஃப்பும் அதே, மினிமம்ங்கிறது 500, 500க்கு மேலே 50 மல்டிபிள்ஸாக எவ்வளோ வேணாலும் போட்டு ஆரம்பிச்சிடலாம். சப்சிக்வெண்ட் டெபாசிட்டுங்கிறதும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 தான். அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கிறதுக்கு 1000, அதுக்கு மேலே போச்சுனாக்கா 1000 மல்டிபிள்ஸ், 1000, 2000, 3000 இந்த மாதிரி தான் போட்டு ஆரம்பிக்க முடியும். ஒன் டைம் டெபாசிட் இதெல்லாமே.
அடுத்து சீனியர் சிட்டிசன், சீனியர் சிட்டிசனும் அதே மாதிரி 1000 1000 மல்டிபிள்ஸ். என்எஸ்சி பார்த்தீங்கன்னா 1000, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, 1100 1200 இப்படி போடலாம். கேவிபியும் அதே சேம் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 4 ஸ்கீம்மே பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் டெபாசிட், இல்லை சப்சிக்வெண்ட் டெபாசிட்டுக்கு வேலை இல்லை. ஓகே, அடுத்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்ன, இதை பாருங்க. எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் இது ரெண்டுலேயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேச்சே இடம் கிடையாது. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்லி வித் ஸ்பௌஸ் அப்படிங்கிறாங்க. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோட, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டோட. எஸ்பியில் ரெண்டு பேர் மட்டும்தான் சேர்ந்து ஆரம்பிக்க முடியும், டூ அடல்ட். அதை விட்டுட்டா ஆர்டி, டிடி, என்எஸ்சி, கேவிபி, எம்ஐஎஸ் இது எல்லாத்துலேயும் அப் டு 3 அடல்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம், மூணு பேராக சேர்ந்தும் ஆரம்பிக்கலாம். இதுதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லாத ஸ்கீம்ங்கிறது எஸ்எஸ்சி பிபிஎஃப். சீனியர் சிட்டிசனில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொன்னால் ஒன்லி வித் ஸ்பௌஸு, மற்றதெல்லாம் ரெண்டு பேர் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். எல்லாத்துலேயுமே மூணு பேருங்கிறது எல்லா ஸ்கீம்லேயும் அலௌடு எக்ஸப்ட் எஸ்பி. ஓகே, அடுத்து அமௌண்ட் லிமிட் அண்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எந்தெந்த ஸ்கீமில் எத்தனை அக்கௌண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கான லிமிட் என்ன, அதை பார்ப்போம். இதில் எஸ்பிஐ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 போட்டு ஆரம்பிக்கணும். அந்த 500 கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணும், 500 குறையாமல் பார்த்துக்கணும். மேக்ஸிமம்ங்கிறதுக்கு நோ லிமிட்டுங்க அமௌண்ட்டில். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம்ங்கிறது ரெண்டு அக்கௌண்ட் தான் இருக்கலாம், ஒன்று சிங்கிளாக இருக்கணும், ஒன்று ஜாயிண்டாக இருக்கலாம், ரெண்டு தான் வச்சுருக்க முடியும் எஸ்பியில். ஆர்டி பார்த்தீங்கன்னா மினிமம்ங்கிறது 100, மேக்ஸிமத்துக்கு நோ லிமிட்டு, நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் நோ லிமிட், எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் வச்சுக்கலாம். டிடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1000 மினிமம், அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போட்டு ஆரம்பிக்கலாம், எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம், நோ லிமிட். அடுத்து சுகன்யா சமிருதி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா மினிமம்ங்கிறது 250 ரூபா. அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1.5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணலாம், அதை தாண்டி பண்ண முடியாது. மினிமம் அப்படிங்கிற அந்த 250 பெர் ஃபினான்ஷியல் இயர் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அடுத்தது நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒன்று தான், ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். அடுத்து பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 500 ரூபா மினிமம் போட்டு ஆரம்பிக்கணும், பெர் ஃபினான்ஷியல் இயர் 1.5 லட்சம்னு போட்டிருக்கோம். அந்த பெர் ஃபினான்ஷியல் இயர் 1.5 லட்சம்ங்கிறது பிபிஎஃப்ல அவரோட அக்கௌண்ட்டு ப்ளஸ் அவர் கார்டியனாக எந்தெந்த அக்கௌண்ட் இருக்கிறாரோ அதையும் சேர்த்து. இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒன்லி ஒன் அக்கௌண்ட், ஒருத்தருக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பேங்க்கில் ஆரம்பிச்சிருந்தா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சிருந்தா பேங்க்கில் இருக்கக்கூடாது, அந்த கண்டிஷன் உண்டு பிபிஎஃப்ல. அடுத்து எம்ஐஎஸ், எம்ஐஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் இருக்கலாம், பட் அமௌண்ட்டுக்கு லிமிட் உண்டு. மினிமம்ங்கிறது 1000 ரூபா, 1000 மேலேன்னு பார்த்தாக்கா 1000 மடங்காக போட்டு ஆரம்பிக்கலாம். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிளாக இருந்தாக்கா 4.5 லட்சம் ரூபா வரைக்கும், ஜாயிண்டாக இருந்ததுன்னா 9 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரியே சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா மினிமம்ங்கிறது 1000 ரூபா, மேக்ஸிமம்ங்கிறது 15 லட்சம் ரூபா வரைக்கும் போட்டு ஆரம்பிக்கலாம். எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம், பட் அமௌண்ட் லிமிட் அப்படிங்கிறது 15 லேக். அடுத்து என்எஸ்சி, என்எஸ்சி பார்த்தீங்கன்னா மினிமம்ங்கிறது 1000 ரூபா, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போட்டு ஆரம்பிக்கலாம், 100 மடங்கு. எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கும் நோ லிமிட், எத்தனை அக்கௌண்ட்டுங்கிறதுக்கும் நோ லிமிட், எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து கேவிபி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 1000, நோ லிமிட், எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ப்ரீமெச்சூர் க்ளோஷருங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட மெச்சூரிட்டி முடிகிறதுக்கு முன்னாடியே க்ளோஷர் பண்ணுறது, அதான் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது. எஸ்பியில் பார்த்தீங்கன்னா எஸ்பியில் பிஎம்சிங்கிற ஒன்று கிடையாது, ஆரம்பிக்கிற அக்கௌண்ட்டை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆர்டி பார்த்தீங்கன்னா முதல் 3 வருஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ண முடியாது, அதன் பிறகு தான் க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும், அப் டு 5 இயர்ஸ். 5 இயருங்கிறது மெச்சூரிட்டி பீரியட், அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாக்கா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட போட்டு கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிடி, டிடியில் பார்த்தீங்கன்னா லாக்கப் பீரியட் அப்படிங்கிறது 6 மந்த்து, 6 மாதம் வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. அதன் பிறகு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பார்ட் ஆஃப் இயர், அதாவது கம்ப்ளீட்டட் மந்த்துக்கு பிஓஎஸ்பி இன்ட்ரெஸ்ட்டு, கம்ப்ளீட்டட் இயர்ஸுக்கு கரஸ்பாண்டிங் டிடி இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2% மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு
3 இயர் டிடி ஆரம்பிச்சுட்டு 1.5 வருஷத்துல க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 இயர் கம்ப்ளீட் இயருக்கு 1 இயர் டிடிக்கான இன்ட்ரெஸ்ட் -2%, கம்ப்ளீட்டட் மந்த்துக்கு பிஓஎஸ்பி இன்ட்ரெஸ்ட். அதான் ஒரு 5 இயர் டிடி ஆரம்பிக்கிறாரு, அது ஒரு 3.5 வருஷத்துல க்ளோஸ் பண்ணாருன்னா அந்த கம்ப்ளீட்டட் இயர்ஸா இருக்கிற 3 இயர்ஸுக்கு 3 இயர் டிடியோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுலேருந்து 2% மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க கம்ப்ளீட்டட் மந்த்துக்கு பிஓஎஸ்பி இன்ட்ரெஸ்ட். எஸ்எஸ்ஏவில் நார்மலாக பிஎம்சிங்கிற ஒன்று கிடையாது. டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னாக்கா அதை பிஎம்சி பண்ணிவிடுவாங்க இமீடியட்டாக, அந்த கண்டிஷனில் எஸ்எஸ்சி இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. பிபிஎஃப்லேயும் அதே மாதிரி நார்மலி பிஎம்சிங்கிற ஒன்று கிடையாது. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டைம் டு டைம் அதில் கொடுத்துட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% லெஸ் பண்ணிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் இது அலௌடு. அடுத்து எம்ஏஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏஎஸில் பிஎம்சி அப்படிங்கிற ஒன்று உண்டு. ஃபஸ்ட்டு 1 இயருங்கிறது லாக்அப் பீரியட், அந்த பீரியடில் க்ளோஷர் பண்ண முடியாது. அதன் பிறகு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 1 இயர் கழிச்சு 3 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2% லெஸ் பண்ணுவாங்க. 3 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1% லெஸ் பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரெக்கவரி கிடையாது. அந்த பிரின்சிபல் நம்ம போட்டு வச்சிருக்க அமௌண்ட்ல இருந்து தான் இதை ரெக்கவரி பண்ணிக்கிட்டு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 வருஷம் வரைக்கும் லாக்அப் பீரியட் பண்ண முடியாது. 1 to 3க்கு 2%, 3 to 5க்கு 1% லெஸ். அடுத்து சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னாக்கா அட் எனி டைம் எப்போ வேணாலும் அதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஆஸ் பர் ப்ரெசன்ட் ரூல். அதில் ஃபஸ்ட்டு 1 இயருக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெக்கவர் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. முதல் 1 வருஷம் வரைக்கும் வட்டி இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதுதான் மீனிங். வட்டி கொடுத்துருந்தா திரும்ப கட்டிடுவாங்க. அடுத்ததாக 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே எப்போ க்ளோஷர் பண்ணாலும் 1.5% பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே எப்போ க்ளோஷர் பண்ணாலும் 1% பிரின்சிபலை லெஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. என்எஸ்சியில் பிஎம்சி அப்படிங்கிற ஒன்று கிடையாது, என்எஸ்சின்னு போட்டுட்டா 5 வருஷம் கழித்து தான் க்ளோஷர் பண்ண முடியும். அடுத்து கேவிபி பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருஷம் கழித்து தான் பிஎம்சி பண்ண முடியும் ஆஸ் பர் டேபிள். அதுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது, அதன்படி இன்ட்ரெஸ்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் பிஎம்சிக்கான ரூல். பிஎம்சி எதில் இருக்குது, எதில் இல்லை, எவ்வளோ நாளில் பண்ண முடியும், என்ன இன்ட்ரெஸ்ட், அந்த டீட்டெயில் இதில் இருக்குது ஸ்க்ரீன். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் என்னென்ன, எக்ஸ்டென்ஷன் உண்டா, எத்தனை தடவை, என்ன பீரியடுக்கு, அது இதில் இருக்கு பாருங்க. எஸ்விக்கு மெச்சூரிட்டிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்தில் மெச்சூர் ஆகும். அது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு விருப்பப்பட்டா வித் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக பணம் கட்டவும் செய்யலாம், கட்டாமலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஃபர்தராக ஒரு 5 வருஷத்துக்கு பண்ண முடியும். ஸோ ஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டேட் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டேட்டில் ஆர்டி ஓப்பன் பண்ணுறாரோ அந்த டேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே இன்ட்ரெஸ்ட்டு அப் டு எக்ஸ்டென்ஷன் பீரியட் வரைக்கும் கிடைக்கிற ஒரே ஸ்கீம் வந்து ஆர்டி மட்டும்தான். 10 வருஷத்துக்குமே எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணுறோமோ அதே வட்டி பிரகாரம் 10 வருஷத்துக்கும் வட்டி வாங்கலாம். இந்த இது வந்து ஆர்டிக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்து டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைம் டெபாசிட்டாக இருந்தாலும் 1 இயராக இருந்தாலும் 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் எதுவாக இருந்தாலுமே அடுத்த தான் 2 தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும் அதே சேம் பீரியடுக்கு. 2 இயர் டிடின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாக்கா அடுத்த 2 தடவை 2 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். பட் அந்த டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் என்ன வட்டியோ அந்த வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் ஆரம்பிக்கிற 2 வருஷத்துக்கு எந்த டேட்டில் ஆரம்பிக்கிறோமோ அது, பிறகு எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னா எந்த டேட்டில் எக்ஸ்டென்ஷன் ஆகுதோ அந்த டேட்டில் என்ன வட்டியோ அது அடுத்த 2 வருஷத்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 2 தடவை தான் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அலௌடு. அடுத்து எஸ்எஸ்சியோட மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம், எஸ்எஸ்சியோட டெபாசிட் பண்ணுறதுங்கிறது 15 வருஷம். இதில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. அடுத்து பிபிஎஃப்ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல. 15 இயர்ஸ் அப்படிங்கிறது மெச்சூரிட்டி பீரியட். ஃபர்தராக பிளாக்ஸ் ஆஃப் 5 இயர், 5-5 வருஷத்துக்காக எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். அடுத்து எம்ஏஎஸ்ல எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, போட்ட டேட்லேருந்து 5 வருஷத்தில் மெச்சூர் ஆகிடும், எடுத்துக்கலாம். அடுத்து சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷங்கிறது மெச்சூரிட்டி பீரியட். ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் வேணும்னா ஒரே 1 தடவை 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து என்எஸ்சிங்கிறது மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம், அதில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. கேவிபியில் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் கிடையாது.
பட் இப்போ இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி 124 மந்த் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கான பீரியட். ஸோ மெச்சூரிட்டி பீரியடுங்கிறது எக்ஸ்டென்ஷனுங்கிறது இவ்வளவு தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம்ஸுங்க, இப்போ இருக்கிறதுபடி டோட்டலாக ஒரு 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. 5 ஃபார்ம்ஸில் எல்லா அக்கௌண்ட்டோட வேலையும் முடிஞ்சு போகுது. அந்த ஃபார்ம்ஸுங்கிறது வேரி ஆகும் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட். எஸ்பி எடுத்திங்கன்னா எஸ்பிக்கு ரெண்டு ஃபார்ம் தான் தேவைப்படுது. ஓப்பனிங்க்கு ஃபார்ம் 1, க்ளோஸுக்கு ஃபார்ம் 2. ஆர்டி எடுத்திங்கனாக்கா ஓப்பனிங்க்கு ஃபார்ம் 1, பிஎம்சிக்கு ஃபார்ம் 2, க்ளோஸுக்கு ஃபார்ம் 3, எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபார்ம் 4, லோன்னா ஃபார்ம் 5. இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இந்த டேபிளை பார்க்கறதுன்றது எந்த ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பிளட்ஜிங் அப்படிங்கிறது 3 அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, 3 ஸ்கீமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த எந்தெந்த ஸ்கீமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். பார்த்துக்கோங்க, டோட்டலாக 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஃபார்ம் 1 அப்படிங்கிறது ஓப்பனிங்க்கு. ஒரு சில ஃபார்ம்ஸ் யூஸ் ஆகிறதே இல்லை. எஸ்பியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபார்ம் தான் யூஸ் ஆகுது. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஃபார்ம் தான் யூஸ் ஆகுது. இது பார்த்துக்கலாம். எக்ஸ்டென்ஷன் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டுன்னு தெரியும் இதில், பிளட்ஜிங் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டுன்னு தெரியும், லோன் எது எதுக்கு உண்டுங்கிறது தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி படிக்கலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸுங்கிறது எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்குது, அதில் பண்ணுற டெபாசிட்டுக்கு மட்டும் இருக்கா இல்லை வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கா அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எஸ்பி, எஸ்பியில் பார்த்தீங்கன்னாக்கா போடுற டெபாசிட்டுக்கு வரி உண்டுங்க. எதில் என்ன வந்தது என்ன ஏதுன்றது தெரியும். பட் அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா 10,000 ரூபா வரைக்கும் எஸ்பிஐயில் நாம் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரி கிடையாதுங்க. ஆர்டியில் இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸ் எதுவுமே கிடையாது. எம்ஏஎஸ்டியில் கேவிபிலையும் இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸுங்கிறது கிடையாது. டைம் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 5-year TD போடுற டெபாசிட்டுக்கு வரி கிடையாதுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்ஏவில் பார்த்தீங்கன்னாக்கா போடுற டெபாசிட் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், பிபிஎஃப்லேயும் அதே மாதிரி போடுற டெபாசிட் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், இதுக்கெல்லாம் வரி கிடையாது. சீனியர் சிட்டிசன்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போடுற டெபாசிட் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குமே வரி கிடையாது. பட் இதில் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது 60 மேலே இருக்கவங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிற வட்டிக்கு வரி கிடையாதுங்க. அடுத்து என்எஸ்சி, என்எஸ்சியில் போடுற டெபாசிட்டுக்கு வரி கிடையாது. இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம்னா இது மட்டும்தாங்க. அடுத்து நாமினேஷன் பற்றி பார்க்கலாம். நாமினேஷனுங்கிறது இப்போ இருக்கிற எல்லா ஸ்கீம்லேயுமே நாமினேஷனுங்கிறது கம்பல்சரி. மேக்ஸிமம் 4 மெம்பர்ஸை நம்ம நாமினேஸாக அப்பாயிண்ட் பண்ணலாம். எந்தெந்த அக்கௌண்ட்டை நாமினி கண்டினியூ பண்ண முடியும் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறது இருக்குது. எஸ்பியில் பார்த்தீங்கன்னாக்கா நாமினி கண்டினியூ பண்ண முடியும் கிடையாது, அதை க்ளோஷர் தான் பண்ணிட வேண்டியதாக இருக்கும். ஆர்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டி டிடி எல்லாம் நாமினி கண்டினியூ பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனில் அந்த நாமினிங்கிறவங்க அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனுக்கு மீட் பண்ணாங்கன்னாக்கா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது 60 மேலே இருக்கணும், அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வேறு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாக்கா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். என்எஸ்சி கேவிபிலையும் நாமினி கண்டினியூ பண்ணிக்கலாம். மற்றபடி எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் எம்ஏஎஸ் இதிலலாம் நாமினி அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்க முடியாது. அடுத்து ஐபிபிங்க, இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஆர் இருந்ததுனாக்கா 10th கடைசி தேதி வரைக்கும், அந்த மாதத்தோட கடைசி தேதி வரைக்கும் இருக்கிறதுல லோயஸ்ட் பேலன்ஸ் எதுவோ அதை எடுத்துப்பாங்க. எஸ்எஸ்ஏ பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 5th கடைசி தேதி வரைக்கும் என்ன இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்க்கும்போதுங்க பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ சீனியர் சிட்டிசன் இது மூணுத்தையும் பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபெசிலிட்டிங்கிறது இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.